வெல்கம் டு அவர் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். இதுவரையும் நம்ம வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரீசார்ஜ் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தி யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பில் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் நமக்கு தேவையான அப்ளிகேஷன் ஏதாவது வாங்கணுன்னாலும் ப்ளே ஸ்டோர் கோடும் நம்ம இதிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறது 100 ரூபாய்க்கான ரெடீம் கோடை இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. நான் என்னோட மொபைலில் ட்ரை பண்ணி பார்த்ததில், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் 750 ரூபாய்க்கான ப்ளே ஸ்டோர் ரெடீம் கோடு amazon.com சேல்ஸ் பண்ணுறாங்க. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த 750 ரூபாய்க்கான ரெடீம் கோடை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெடீம் கோடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ஃப்ரீசார்ஜ் என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரெடீம் கோடு ரீசார்ஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது என்ற ஒரு டியூட்டோரியலை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீசார்ஜ் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டேக் தமிழ். ஃப்ரீசார்ஜ் என்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த அப்ளிகேஷனில் என்ற டியூட்டோரியலை நெக்ஸ்ட் டியூட்டோரியலாக பார்க்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். 150 deals and cashbacks, get up to rupee 800 cashback, deals across unlabeled, but buy. New payment, out of list. நான் டாப்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இது எல்லாமே லாகின் பண்ண பிறகு மெயின் பேஜில் இருக்கும். Mobile, 10% CP. Electricity, 100% CP. DTH, 10% CP. Deals, at rupee 1. Dub data card, 10% CP. Landline, 100% CP. Metro, 10% CP. Broadband, 100% CP. Gas, 100% CP. Donate. Google Play, RS, 40 CP. The Mutual Funds, Save Tax. நியூ பேமெண்ட்டுக்கு அடுத்தது வாசித்தது இல்லை, இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன்லேருந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Google Play, RS, 40 CP. கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு எப்படி நம்ம டாப்அப் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கூகுள் ரெடீம் கோடு எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். கூகுள் ப்ளே சொல்லிச்சில்ல, டபுள் டேப் கொடுக்குறேன், ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். இதில் மினிமம் 100 ரூபீஸ் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். Enter an amount between rupee 100, rupee 1500. 100-லிருந்து 1500 வரையிலும் நம்ம டாப் அப் பண்ணிக்கலான்னு சொல்லி வருது. ரெக்கமெண்டட் அமௌண்ட், இவங்க ரெக்கமெண்டடாக சில அமௌண்ட் வச்சுருக்கிறாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ரூபி 100, ரூபி 300, ரூபி 500, ரூபி 1000. டபுள் டாப் டு ஆக்டிவேட். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறேன். ரூபி 100, ரூபி 100 இருக்குல்ல, நான் அதில் டபுள் டேப் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நேவிகேட் அப் பட்டன், கூகுள் ப்ளே ரீசார்ஜ் கோட், கூகுள் பே ரீசார்ஜ் கோட் என்ற பேஜுக்கு வந்துடும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். பில் டீடைல்ஸ், கூகுள் ப்ளே ரீசார்ஜ் கோட், அமௌண்ட் ரூபி 100, கூகுள் பே ரீசார்ஜ் கோட் 100 ரூபான்னு வருது. இதில் ஆல்ரெடி நான் டெபிட் கார்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். குவிக் பே, credit slash debit, net banking, credit slash debit, net banking. நீங்கள் நெட் பேங்கிங் வழியாக ரீசார்ஜ் பண்ணலாம். உங்கள் டிரான்சாக்ஷன் நெட் பேங்கிங் வழியாக பண்ணுறீங்க அப்படின்னா நெட் பேங்கிங்கில் டபுள் டேப் கொடுத்துட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா saved cards, balance rupee 0, promo code SBI page. SBI page, நான் SBIல பண்ணுறதுனால SBI page வருது. எஸ்பிஐ பேஜ் இருக்குல்ல, இதில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா
இது ட்ராப் டவுன் பாக்ஸ், ரைட் ஸ்வைப் பண்ண பண்ண ஒவ்வொரு பேங்க்கும் வரும். எந்த பேங்க் வேணும் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா பே பட்டன் இருக்கும், இங்கே நீங்கள் டபுள் டேப் கொடுத்து உங்கள் டிரான்சாக்ஷனை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் டெபிட் கார்டை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதில், அதனால் சேவ்டு கார்டு வருது. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். என்னோட இந்த ஃப்ரீசார்ஜ் அக்கௌண்ட்டில் 0 ரூபீஸ் இருக்குது, அதனால தான் அது ஜீரோன்னு சொல்லுது. அடுத்து ரைட் ஸ்வைப் ப்ரொமோ கோடு, உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொமோ கோடு கிடச்சிதுன்னா அந்த ப்ரொமோ கோடுக்கு என்ன வேல்யூவோ அது இங்கே கொடுத்தீங்கன்னா அது லெஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை க்ரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்லேருந்து எடுத்துப்பாங்க. என்கிட்ட ப்ரொமோ கோடு இல்லை, ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். அடுத்து கார்டு நம்பர் சொல்லிச்சு, அப்புறம் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தால் பே பட்டன் இருக்குது, பேவில் டபுள் டேப். ஃப்ரீசார்ஜ் பேவில் டபுள் டேப் கொடுத்தா ஏடிஎம் கார்டு வழியாக ஓடிபி மெசேஜுக்கு வரும் என்னோடய மொபைல் நம்பருக்கு. இந்த அப்ளிகேஷனில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா என்னோடய டெபிட் கார்டு வழியாக ரீசார்ஜ் பண்ணுறேன்ல, என்னோடய டெபிட் கார்டில் என்னோடய மொபைல் நம்பர் அட்டாச்சு ஆகிருக்கு, ஓடிபி மொபைல் நம்பருக்கு வரும். மொபைல் நம்பர் இந்த ஃபோனில் தான் போட்டிருக்கேன், அதனால் அந்த ஓடிபியை இது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிக்கும். கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கேப்சர் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் கேப்சர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சப்மிட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வரும். இது என்ன ஸ்டேஜ்ன்றதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அடுத்த ஸ்டேஜ் வருது. ரைட் ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன். இவர் கோடு வருது, அதுக்கு கீழே அவங்க கோடு அனுப்பியிருக்கிறாங்க. கிளிக் டு ரெடீம் நவ் வருது. இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுத்தா ரெடிம் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு டைம் ரியலாகவே பண்ணுறேன், நான் எந்த ஒரு ட்ரையலும் பண்ணலை. இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிட்டு அதில் டபுள் டேப் கொடுத்த பிறகு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் கேட்குது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். This will update the play balance for madimelan56@gmail.com. By clicking confirm, you agree to the gift card and promotional code. Confirm button. இது என்னோட மெயில் தான், கன்ஃபார்ம் பட்டன் வருது, டபுள் டேப் கொடுக்குறேன். ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்கு. Score, ₹100.00 added to your account and here's a reward just for buying a gift card. Score. ஸ்கோர் வருது. ₹100.00 added to your account and ரூபீஸ் 100 ஆட் ஆயிடுச்சு. Here's a reward just for buying a gift card. Expires 4/30/18/11:59 PM IST. Terms of service. 30/4/2018 11:59 PM இதுக்குள்ள எக்ஸ்பைரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி வருது. இது என்னன்றதை அப்புறமே தான் பார்க்கணும். Not now, button. See reward, button. வவுச்சர் சேவ்டு வருது, 100 ஆட் ஆகிருக்கு. நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஷோ நேவிகேஷன் ட்ரோக்கு வந்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். ரெடீம் கோட் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் அக்கௌண்ட் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நேவிகேஷன் இருந்ததில் இதில் டபுள் டேப் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ரெடீம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டபுள் ரெடீம் ஓப்பன் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா அந்த கோடை என்டர் கோடு எடிட் பாக்ஸில் எடிட் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ரெடீம் பட்டன் இருக்கும். இதில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் இதில் ஏறிக்கும். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுச்சு. ப்ளே ஸ்டோரில் நேவிகேஷனில் அக்கௌண்ட் வரேன். அக்கௌண்ட்டில் டபுள் டேப் கொடுத்து உள்ளே வந்த பிறகு ரிவார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ஜாய் இபுக்ஸ் டு கூகுள் பே அப்படின்ற மாதிரி. இது 4/30/2018 வரையும் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருக்க ரிவார்ட்ஸில் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இபுக் வருது, அது என்னன்னு தெரியல, அப்புறமே சர்ச் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ப்ளே ஸ்டோரில் நேவிகேஷன் மெனு வந்த பிறகு அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் இருக்கும், இதில் டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே பேலன்ஸ் 100 ரூபீஸ்னு வருது.
அடுத்த டியூட்டோரியலில் ஒரு அப்ளிகேஷனை இந்த பேலன்ஸை வச்சு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒலி ஒலி தொகுப்பு வேல்டேக் தமிழ் பவர் பை பிரைட் லைஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த டியூட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டேக்.